கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி, நம்முடைய கழுத்தில் அணிய வேண்டிய அணிகலன்கள். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தங்களுடைய சரீரத்தை பலவிதமான அணிகலன்களால் அலங்கரித்து வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக இவர்களுக்கு என்ன நன்மை வருகிறது என்று யோசிப்பீர்களானால், அழிவுதான் இவர்களுடைய நன்மையாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பேராசையுள்ள ஒரு அரசன் தேவனிடம் இப்படியாக ஒரு வரத்தை கேட்டான். தன் தொழுவதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்பதாகும். என்ன நடந்தது? ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் அவன் மரித்து போனதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, நீங்கள் கிருபியும் சத்தியம் என்கிறதான அணிகலன்களை அணிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் நற்புறுத்தியையும் பெற்று கொள்வீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனிடத்தில் கிருபியும் சத்தியம் என்கிறதான அணிகலன் இருக்கும்போது அவன் உலகத்தில் எந்த மனுஷனையும் ரெக்கமெண்டேஷனுக்காக தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட அணிகலன்களை அணிவதிலே நீங்கள் அக்கறை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.